வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் அருண். இப்போ நாம வாழ்கிற இந்த நவீன விஞ்ஞான உலகத்துல உலகம் முழுவதும் சமூக வலைதளங்களோட பயன்படுத்துகிற எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருதுங்க. இன்றைய காலகட்டத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களை பயன்படுத்தி வராங்க. இந்த நிலையில தான் தற்போது சமூக வலைதளங்கள் மூலமா பெண்களை குறிப்பா முஸ்லீம் பெண்களை குறி வச்சு அவங்களோட புகைப்படத்தை விற்பனை செய்துள்ள ஒரு அதிர்ச்சி சம்பவம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நடந்திருக்கு. இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காரணம், நாம் சரின்னு நினச்ச பண்ணுற ஒரு சிறு விஷயம் கூட ஒரு பெரிய ஆபத்தாக இந்த நவீன உலகத்தில் மாறலாம். அதுக்கு இந்த சம்பவமே பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம் இந்த விஷயத்துக்கு வருவோங்க. சமூக ஊடகங்களில் ஒரு பெண்ணை கேலி செய்வது நம்ம மக்களுக்கு ஒரு எளிதான விஷயங்க. இந்த கேலி பெரும்பாலும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியதாக தான் பெரும்பாலும் இருக்குமே. ஆனால் இதில் முஸ்லீம் பெண்களை துன்புறுத்தருக்காக மட்டுமே பார்த்தீங்கன்னா கீழ்மையோட அனைத்து வரம்புகளும் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் உடைக்கப்படுது. இது நிஜமாகவே மிகவும் ஆபத்தான ஒரு விஷயங்க. சில சமயங்களில் நான் ஏன் இந்த சமூக ஊடகங்களில் இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்கள யோசிக்க வச்சிடும். அதே போல் தாங்கள் பேசுவதையும் எழுதுவதையும் நிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க தள்ள வச்சிடும். இந்த மாதிரி முஸ்லீம் பெண்களை குறி வச்சு சாடும் வசவு சொற்கள், அதாவது கெட்ட வார்த்தைகள், இழிவான சொற்கள், இந்த மாதிரி எதை வேணாலும் வச்சுக்கலாங்க. இது வந்து பெண்மையின் மீதான தாக்குதல் மட்டும் இல்லை, இஸ்லாமுக்கு எதிரான ஒரு அச்சுறுத்தலும் கூடங்க. இந்த பதிவை பார்க்குற ஆண்கள் ஒரு சில நிமிஷத்துக்கு ஒரு பெண்ணாக கூட நீங்கள் நினச்சிக்கோங்க. இல்லை, அவங்க பாயிண்ட் ஆஃப்லேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு நாள் காலையில் நீங்கள் தூங்கி எழுங்கும்போது உங்களோட புகைப்படங்களும் தனிப்பட்ட தகவல்களும் இணையத்தில் பார்த்தீங்கன்னா ஏலம் விடுவதில் பார்த்துருக்கீங்களா? சிலர் உங்களை பற்றி ஆபாசமான கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா கூறியிருப்பாங்க. அதே போல் உங்களை வச்சு பேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த மாத தொடக்கத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்ததுங்க. பல முஸ்லீம் பெண்களோட சமூக ஊடகங்க பக்கங்கள் படங்களோட ஒரு ஓப்பன் சோர்ஸ் செயலி வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த செயலியின் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்லி டீல்ஸ். சுல்லி அப்படின்னா பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பெண்களை குறிப்பிட்டு பயன்படுத்தப்படும் ஒரு கீழ்த்தரமான சொல்லுங்க. இந்த செயலியில் பயன்படுத்தப்படும் முஸ்லீம் பெண்கள் தகவல்கள் பார்த்திங்கன்னா ட்விட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து 90க்கும் மேற்பட்ட பெண்களோட படங்கள், அவங்களோட பெயர்கள் மற்றும் ட்விட்டர் கணக்குகள் பற்றிய விவரங்கள் பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டிருக்கு. இதில் பட்டியலிடப்பட்ட பெண்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கவங்க நம்ம நாட்டில். குறிப்பாக பத்திரிகையாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், ஆய்வாளர்கள், நடிகைகள், விஞ்ஞானிகள், இந்த மாதிரி முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க தான் இந்த இஸ்லாமிய பெண்கள். இந்த செய்தி வெளியான உடனே இந்திய அரசாங்கம் உடனடியாக செயல்பட்டு இந்த வெப்சைட் எங்கேருந்து செயல்பட்டது என ஆய்வு செஞ்சு பார்த்திங்கன்னா அதை பிளாக் செஞ்சுட்டாங்க. தற்போது யாருமே அந்த வெப் ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தவே முடியாதுங்க. ஆனால் இதை செஞ்சது யார் அப்படின்னு இதுவரைக்கும் தெரியவே இல்லை. இதில் பட்டியலிடப்பட்ட 90 பெண்களில் பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா இந்தியர்கள், சில பேர் பாகிஸ்தான்காரங்க, சில பேர் வெளிநாட்டு பெண்களும் பார்த்திங்கன்னா இதில் இருக்காங்க. இந்த செயலியில் முதலில் எழுதப்பட்டிருக்க வாசகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சுள்ளிடியில் நீங்கள் கண்டுபிடிங்க, இது மட்டும்தாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு முஸ்லீம் பெண்ணின் படம், பெயர் மற்றும் ட்விட்டர் கணக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா செயலியின் பயனர்கிட்ட பார்த்திங்கன்னா பகிரப்படும். இந்த ஓப்பன் சோர்ஸ் செயலி பார்த்தோம்னா கிட் அப் அப்படின்ற ஒரு தளம் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இது கடந்த திங்கட்கிழமை, அதாவது ஜூலை ஐந்தாம் தேதி மாலை பார்த்திங்கன்னா கிளப் ஹவுஸ் கிட் அப்பாவில் பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக பிபிசி செய்தி நிறுவனம் சில கேள்விகளோட மின்னஞ்சல் வழியாக பார்த்திங்கன்னா கிட் ஹப்பை வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு கொண்டிருக்காங்க. அதற்கு பதிலளிச்சிருக்க கிட் அப் பார்த்திங்கன்னா இந்த விவகாரத்தில் செயலியை உருவாக்கியவரோட கணக்கை நாங்கள் முடக்கியிருக்கிறோம், எங்களுக்கு கிடைச்ச செய்திகளின் அடிப்படையில் இந்த விஷயம் தொடர்பான விசாரணைகள் பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. துன்புறுத்தல், பாகுபாடு மற்றும் வன்முறையை ஊக்குவிக்கும் எந்த ஒரு விஷயமும் எங்களோட கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் கிட் அப்போட தலைமை செயல் அதிகாரி எரிக்கா ஃப்ரெஷியா இவங்க இந்த செயலியை உருவாக்குனதுக்கு கணக்கு முடக்கப்பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்வீட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இவை அனைத்தும் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் அவங்க கொடுக்கவே இல்லை. இந்த சுல்லி டீல் செயலி உருவாக்கப்பட்டது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செயலி ஜூன் 14 அன்று தொடங்கப்பட்டிருக்கு. ஜூலை 4-5 இந்த இடைப்பட்ட நாட்களில் மிக அதிகமாக பார்த்திங்கன்னா பயன்பாட்டில் இருந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட் ஹப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு ஓப்பன் சோர்ஸ் சமூக செயலி இந்த செயலி. இந்த ஓப்பன் சோர்ஸ் தளங்கள் என்றால் என்ன, அவை எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முறையில் மென்பொருளோட மூல குறியீடுகள், அதாவது கட்டமைப்புகள் எல்லாமே வெளிப்படையாக போடப்படுவதால் நம்மால் இதை பார்க்க முடியும், மாற்ற முடியும், பகிர முடியும் மற்றும் பயன்படுத்தவும் முடியுங்க. பொதுவாக தனியுரிமை மென்பொருள்களில் மொத்த மென்பொருளும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டதாக இருக்கும். ஆனால் இந்த ஓப்பன் சோர்ஸ் மென்பொருள் பெரும்பாலும் பார்த்தோம்னா தன்னார்வ சமூகங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள ப்ரோக்ராமர்ஸ் இவங்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். இருந்தாலும் இந்த குறியீடுகளோட மூலம் செய்யப்படும் மாற்றங்கள் பார்த்தோம்னா செயலியில் பிரதிபலிக்கிறதா இல்லையா என்பதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடு எல்லாமே செயலியோட வடிவமைப்பாளர்கிட்ட தான் இருக்குமே. வடிவமைப்பாளர்கிட்டேருந்து இந்த செயலி டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னா டொமைன் பேர் அமைப்பு வழங்கப்பட்டிருக்கிட்ட பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் இப்போது சுல்லி டீல் செயலி பார்த்திங்கன்னா கிட் அப் இருந்து பார்த்திங்கன்னா டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இதை யார் வடிவமைச்சார்கள் அப்படின்ற தகவல் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இல்லவே இல்லை. இந்த துன்புறுத்தலுக்கு எதிரான சில பெண்கள் பார்த்தோம்னா டெல்லி மகளிர் ஆணையத்திடம் புகார் கொடுத்துருக்காங்க. அதே போல் மும்பை போலீஸார் கிட்டப் மற்றும் ட்விட்டர் கிட்ட பார்த்திங்கன்னா தகவல் கேட்டிருக்காங்க.
செயலியில் பகிரப்பட்ட முஸ்லீம் பெண்களோட சிலர் டெல்லி மற்றும் வேறு சில நகரம் பத்தி சேர்ந்தவங்க அதனால டெல்லி போலீசார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்காங்க. இந்த செயலி மூலம் துன்புறுத்தலுக்கு ஆளான மும்பையை சேர்ந்த ஃபாத்திமா அவங்க பார்த்தீங்கன்னா July 5 மும்பை போலீஸ்கிட்ட ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. இதற்கு பதிலளிக்கும் விதமாக மும்பை காவல் நிலையம் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் இந்தியா மற்றும் கிட்அப் நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இதில் வந்து செயலியை உருவாக்கியவர்கள் மற்றும் அதை ட்விட்டரில் பகிர்ந்தவர்கள் பற்றிய தகவல்களை பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே போல் கிட்அப்லேருந்து ஐபி முகவரி இடம் மற்றும் செயலி எப்போது உருவாக்கப்பட்டது இந்த தகவல்களையும் பார்த்தீங்கன்னா போலீஸார் கேட்டிருக்காங்க. இதனிடையே செயலியை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணும் பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்டிருக்கு. இது தவிர ட்விட்டர்லேருந்து சில ஆட்சேகபரமான ட்விட்களை வந்து பார்த்தீங்கன்னா நீக்குமாறு போலீஸார் கேட்டிருக்காங்க. அந்த ட்விட்டர் கணக்கை இயக்கும் நபர்களோட தரவுகளையும் மொத்தமாக இவங்க இப்போ கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நாம் இந்த பதிவோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சுங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு தாராளவாத இந்துக்கள் தவற எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டுங்க. கண்டிப்பாக சரியான ஒன்றுக்காக மதம் கடந்து அனைவரும் நேருக்கு நேர் வந்து தவற சுட்டி காட்ட வேண்டும். இதை செய்கிறவங்களுக்கு இந்த சமூகம், காவல்துறை மற்றும் சட்டத்தின் மீது எந்த ஒரு பயமுமே இல்லை. அதே போல் எதுவுமே நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்புறதுனால தான் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நடந்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பதிவை பற்றின கருத்துக்களை நீங்கள் தாராளமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி.